வணக்கம். டான்ஸ் செய்திகள். பனாமாவின் மொசேக் ஃபோன்சேகா நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட கருப்பு பணம் தொடர்பான இரகசிய ஆவணங்களுள் இலங்கையர்கள் உள்ளடங்குகின்றனரா என்பது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன் பிரகாரம் பனாமா கருப்பு பணம் சம்பவத்துடன் தொடர்புடைய இலங்கையர்களை அடையாளம் காண முடியும். இலங்கைக்கு வெளியில் வங்கி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவோர் குறித்த வெளியாகியுள்ள அந்த தகவல்களில் சந்தேகம் காணப்படுகின்றது. அத்துடன் இலங்கையிலுள்ள சட்ட விதிமுறைகளுக்கு அமைய அவ்வாறான தகவல்களை வெளியிட முடியாது என மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளின் தேவைகளுக்கு ஏற்றவாறு மாநிலங்களை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தங்காலை ஹால்டன் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு என இரண்டு மாநிலங்கள் உருவாக்கப்படுகின்றமை தொடர்பில் வடமாகாண சபையினால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளின் தேவைக்கு ஏற்றவாறு மாநிலங்களை உருவாக்குதல், மாநிலங்களை இல்லாது செய்தல் போன்ற விடயங்களை அவர்களால் முன்னெடுக்க முடியாது. நல்லாட்சி அரசாங்கத்திற்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் உள்ளதாகவும் அதனால் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என கூறியுள்ள அவர், நல்லாட்சி அரசாங்கத்திற்குள் நாட்டை விரும்பும் நபர்கள் இருக்கின்றமையினால் தாம் கூறுகின்ற விதத்தில் அனைத்தும் இடம்பெறும் என தான் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது போனால் நல்லாட்சி அரசாங்கத்துக்கும் தோல்வி நிச்சயம் என்று சமூக வலுவூட்டல் மற்றும் சமூக சேவைகள் பிரதி அமைச்சர் ரஞ்சித் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்கள் மீண்டும் தலையெடுக்க தொடங்கியிருப்பது குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வர முன்னர் ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாகவும் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதாகவும் உறுதியளித்திருந்தது. தானும் அது தொடர்பான பல்வேறு கோப்புகளை அதிகாரபூர்வமாக திரட்டி போலீஸ் நிதி மோசடி பிரிவு மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் கையளித்திருந்ததாக தெரிவித்த ரஞ்சன் ராமநாயக்க, அவ்வாறு கையளிக்கப்பட்ட கோப்புகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்டமா அதிபரின் பணிப்புரையின் பேரில் வழக்குகளும் பதியப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய பலரும் தற்போது பிணையில் இருக்கின்றனர். எனினும் புத்தாண்டு கொட்டாண்டுகளின் பின்னர் குறித்த வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து பொதுமக்களுக்கு சந்தோஷமான தகவல் கிடைக்கும். திருட்டு மோசடி நடவடிக்கைகளில் தொடர்புடைய பலரும் தற்போது தாங்கள் சுற்றவாளிகள் போன்று காட்டிக்கொள்ள பிரயத்தனப்படுகின்றனர். ஆனாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் ஒரு காலம் வரும். அதன் பின்பு பொதுமக்கள் இது தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்வார்கள் என்றும் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னூறு கல்வி நிர்வாக சேவை நியமனங்களை சட்டத்துக்கு புறம்பான வழியில் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு முயற்சி செய்து வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது கல்வி நிர்வாக சேவையில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் ஏனைய சிலருக்கும் சட்டவிரோதமாக இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், கல்வி நிர்வாக சேவை நியமனத்துக்கென போட்டி பரீட்சையொன்று இருக்கும் போது பின்வாசல் வழியாக இந்த நியமனங்களை வழங்குவதை ஆட்சேபித்து சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின கூட்டத்துக்கு சமூகம் அளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை என பொது எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டி சோய்ஷா தெரிவித்தார். சுதந்திர கட்சியின் மே தின கூட்டத்தை புறக்கணிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மிரட்டிக் கொண்டிருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுப்பதை ஏன் தவிர்த்துள்ளார்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
சுதந்திர கட்சியின் முக்கிய உறுப்பினரான அவருக்கு சம்பிரதாயபூர்வமாக அழைப்பொன்றை கூட விடுக்காதவர்கள் நடத்தும் கூட்டத்துக்கு அவர் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் ரஞ்சித் டி சோய்ஷா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் காலையில் இடம்பெறவுள்ள அதேவேளை பொது எதிரணியின் மேதின கூட்டம் கொழும்பு கிருளப்பறையில் நடைபெறவுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்பு ஏனைய உள்நாட்டு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பொது எதிரணி கொழும்பு கிருளப்பனையில் ஏற்பாடு செய்துள்ள மேதின கூட்டத்தில் தான் கலந்து கொள்வேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளதாக பொது எதிரணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியுடன் மேதினம் பற்றி பேச்சு நடத்தப்பட்டது. பொது எதிரணி ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வார் என அவர் உறுதியளித்துள்ளார். இதை பொறுப்புடனேயே கூறுகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி அரசுக்கு எதிராக உழைக்கும் மக்களை அணிதிரட்டுவோம் என தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பாக இதுவரையில் எந்த பேச்சுக்களும் நடாத்தப்படாத நிலையில் இந்திய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பாலம் அமைப்பது குறித்து தகவல்களை தெரிவிப்பது அர்த்தமற்றது என்று அமைச்சர் மலிக் சமரவிக்ரம தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தலைமன்னார் பாலம் அமைப்பது தொடர்பாக விரைவில் உடன்பாடு செய்து கொள்ளப்படும் என்று இந்திய மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருந்தார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அனைத்துலக வர்த்தக மற்றும் மூலோபாய கொள்கைகள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம, இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுக்களும் நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் இந்திய அமைச்சர் நிதின் கட்கரி இரு நாடுகளுக்கும் இடையில் பாலம் குறித்து கூறும் விடயங்கள் தமக்கு தெரியாது என்றும் மலிக் சமரவிக்ரம குறிப்பிட்டுள்ளார். தகுதியான இலங்கை விசா விண்ணப்பதாரிகளுக்கான நேர்முக தேர்வு விலக்களிப்பு திட்டத்தை அமெரிக்க தூதரகம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டத்தின் பிரகாரம் தகுதியான விண்ணப்பதாரிகள் பிரத்யேக நேர்காணலுக்கு சமூகம் அளிக்காமல் தமது விசாவை புதுப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு முன்னர் பயணம் மேற்கொண்டவர்கள் மற்றும் 2008 பின்னர் D1 அல்லது D2 விசாவை பெற்றவர்கள் நேர்முக தேர்வு விலக்களிப்பு திட்டத்துக்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. முதல் முறையாக அமெரிக்காவிற்கு செல்வதற்கு என விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரிகள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக கருதப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் மாலைத்தீவு வதிவிடமாக கொண்ட பிரஜைகளிடம் இருந்து மாத்திரமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. இலங்கை மற்றும் மாலைத்தீவு விசா விண்ணப்பதாரிகளுக்கான வாடிக்கையாளர் சேவையை ஊக்குவிக்கும் அதேவேளை இந்த திட்டம் விசா செயல்முறையை நெறிப்படுத்தும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அப்துல் ஹேஷப் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கு பயணம் செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். DS-160 ஆன்லைன் விண்ணப்ப படிவம் மற்றும் வலிமையான கட்டணங்களை செலுத்திய பின்னர் அனைத்து விண்ணப்பதாரிகளும் நேர்காணல் விலக்களிப்பு திட்டத்திற்குள் இயல்பாகவே உள்வாங்கப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னர் அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட பயணங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெறுவதை தீர்மானிக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களுக்கு விசா காப்புறுதி உத்தரவாதம் வழங்கப்படாது என்பதுடன் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட விண்ணப்பதாரிகள் அமெரிக்க தூதரகத்தில் 2 ஆவணங்களை சமர்ப்பிக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகத்தில் ஏற்கனவே நேர்காணலுக்கான நியமனத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்பு உலக செய்திகள் தொடரும். தொடர்வன உலக செய்திகள்.
மீன் இனப்பெருக்கத்தை முன்னிட்டு வருடாந்தம் அமல்படுத்தப்பட்டு வரும் மீன் பிடித்தலுக்கான தடை காலம் முடிவடைவதற்குள் இலங்கை அரசினால் கைப்பற்றப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்டு தருமாறு தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பில் மீன் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் மீன்பிடி தடை காலம் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதால் தங்களது படகுகளை மீட்டு தருமாறு தமிழக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீன் இனப்பெருக்க காலமாக ஏப்ரல் 15 முதல் மே 29 வரையிலான 45 நாட்கள் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வருடாந்தம் இந்திய அரசு தடை விதித்து வருகின்றது. ஆனால் இலங்கை கடற்படையினர் தொடர் தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரமான விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் இன்றைய தினம் வரை மீட்கப்படாமல் இலங்கை படையினர் வசம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தடைக்காலம் முடிவடைவதற்குள் தங்களது படகுகளை மீட்பதோடு பாரம்பரிய கடல் பகுதியில் மீன்பிடி உரிமையையும் மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக மீனவர்களும் மீனவ சங்கங்களும் கோரிக்கை விடுத்துள்ளன. தமிழகம், மேற்கு வங்கம் உட்பட சட்டப்பேரவைத் தேர்தலில் நடைபெறும் 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இதுவரை 57 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அந்த மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த பறக்கும் படை அதிகாரிகளும் கண்காணிப்பு குழுவினரும் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குறித்த 5 மாநிலங்களிலும் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத பணம் 57 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழகத்தில் மட்டும் அதிகபட்சமாக 22.75 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கடுத்து அஸ்ஸாமில் 12.33 கோடியும் மேற்கு வங்கத்தில் 19.90 கோடியும் கேரளத்தில் 12.20 கோடியும் புதுச்சேரியில் 60.88 கோடியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் புலிகள் வேட்டையாடுவதை தடுக்கவும் புலிகள் இனத்தை காக்கவும் சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புலிகளை காப்பது குறித்து 3வது ஆசிய மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடு வளர்ச்சியை நோக்கி வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது இயற்கை வளங்களும் வனவிலங்குகளுக்கும் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் என நம்மிடமுள்ள மனநிலை மாற வேண்டும் என தெரிவித்த நரேந்திர மோடி, பொருளாதார வளர்ச்சிக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை இயற்கை வளங்களை காப்பதற்கும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த புரிந்து கொள்ளல் இல்லாமல் போனதால் தான் பருவநிலை மாற்றம் இன்று உலக அளவில் பெரும் சவாலாக விளங்குவதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தோல், நகம் போன்றவற்றுக்காக புலிகள் தொடர்ந்தும் வேட்டையாடப்படுவது வேதனைக்குரிய விடயமாகும். இதன் விளைவாக புலிகளின் வசிப்பிடங்கள் பெருமளவில் குறைந்து வருவதுடன் புலிகள் வேட்டையாடுவதை தடுக்கும் சவாலான பணியை பிற நாடுகளைப் போல இந்தியாவும் மேற்கொண்டு வருகின்றது. இதில் வெற்றி பெற புலிகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் புலிகள் இனத்தை காக்கவும் சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புலிகளை காப்பது குறித்து 3வது ஆசிய மாநாடு டெல்லியில் நேற்று ஆரம்பமானது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் வங்கதேசம், பூட்டான், கம்போடியா, சீனா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், நேபாளம், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். புலிகள் குறித்த ஆராய்ச்சி நிபுணர்கள், விஞ்ஞானிகள், கொடையாளர்கள் என 100க்கணக்கானோரும் புலிகள் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. Ungulates in these areas without sitting on a tiger. In fact, most of our gods and goddesses are associated with some animal, tree or river. In fact, sometimes these animals are put on the same pedestal as gods and goddesses.
No wonder the tiger is also our national animal. I'm sure other tiger range countries would have some cultural legacy associated with tigers. Friends, species belonging to the animal kingdom usually do not act to their disadvantage. However, human beings are an exception. Our compulsions and cravings, our needs and greed have led to shrinkage of natural habitat and destruction of ecosystems. Here I பிரிட்டன் இளவரசர் வில்லியம்ஸ், அவரது மனைவி கேட் மிடில்டன் ஆகியோருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பாரம்பரிய இசை நிகழ்ச்சியுடன் சிறப்பு விருந்து அளித்தார். தலைநகர் டெல்லியில் இந்தியா கோட்டுக்கு அருகிலுள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வில்லியம் தம்பதியரை பிரதமர் மோடி வரவேற்றார். அவர்களுக்கு சைவம் அசைவம் சார்ந்த 4 விதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. இதன்போது சந்தூர் வாத்திய இசை கலைஞர் ராகுல் சர்மாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ராஜ்வர்தன ராத்தோர் ஆகியோரும் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர். ஒரு வார கால பயணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவிற்கு விஜயம் செய்த வில்லியம் தம்பதியினர் மும்பையில் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அங்கு கடந்த 2008 நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனை அடுத்து டில்லி சென்ற அவர்கள் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பிரிட்டன் டானி எலிசபெத்தின் 90th பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள பிரிட்டன் தூதர் இல்லத்தில் வில்லியம் தம்பதியினருக்கு திங்கட்கிழமை வரவேற்பு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 24 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 31 பேர் காயமடைந்துள்ளனர். கோட்டங் மாவட்டத்திலிருந்து நேற்று காலை புறப்பட்டு சென்ற பேருந்து அளவுக்கு அதிகமான கூட்டத்தை ஏற்றிச் சென்றதனால் குறித்த பேருந்து அருகன்லே மாவட்டம் பர்கேதார் அருகே கட்டுப்பாட்டை இழந்து 300 மீட்டர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இச்சம்பவத்தில் 7 பெண்கள் உட்பட 24 பயணிகள் உயிரிழந்துள்ளதுடன் 31 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்தவர்களில் 23 பேர் மேலதிக சிகிச்சைக்காக ஹெலிகாப்டர் மூலம் தலைநகர் காத்மாண்டுவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஜப்பானில் விபத்துக்குள்ளான புகுஷிமா அணு உலையிலிருந்து வெளியேற்றப்படும் கதிர்வீச்சு கழிவு நீரால் சர்ச்சை உருவாகியுள்ளது. கடந்த 2011 ஜப்பானை தாக்கிய சுனாமியால் புகுஷிமா அணு மின் நிலைய அணு உலைகள் குளிர்விக்கும் சாதனங்கள் செயலிழந்து அந்த உலைகள் உருகி அணு கதிர்வீச்சு மாசுபாட்டை பரவச் செய்தன. அதனை அடுத்து அணுமின் நிலையத்தை சுற்றிலும் வசித்த சுமார் 2 லட்சம் பேர் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த விபத்தின் பின் விளைவுகளால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் விபத்து நிகழ்ந்த 5 பிறகு இன்னமும் புகுஷிமா அணு உலைகளை குளிர்விக்க ஏராளமான நீர் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த அணு உலைகள் வெப்பமடையாமல் தடுப்பதற்காக நாளொன்றுக்கு 300 டன் நீர் தேவைப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட கழிவு நீர் அணு உலையை குளிர்வித்த பிறகு நீருடன் கலக்கும் சீசியம் ஸ்டேனியம் ஆகிய கதிர்வீச்சு தனிமங்கள் முற்றிலும் நீக்கப்பட்ட பிறகே கொள்கலங்களின் அளவை அவை சேமிக்கப்பட்டுள்ளன. இருந்தும் அந்த நீரில் வெளியேற்றப்படாமல் இருக்கும் குறைந்த அளவிலான டிரிட்டியம் என்ற கதிர்வீச்சு தனிமத்தினால் அவற்றை கடலில் கொட்டிவிட முடியாதுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த டிரிட்டியத்தை நீரிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான வழிமுறைகளை விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் உருவாக்கியுள்ள போதிலும் அந்த பிரித்தெடுப்பு முறைக்கு செலவு மிக அதிகம் என்பதோடு
புகுஷிமா அணு உலையிலிருந்து வெளியேறும் அளவுக்கு நீரை சுத்திகரிப்பது ஏறத்தாழ முடியாத காரியம் என்றும் கூறப்படுகின்றது. இருந்தாலும் குறைந்த அளவில் டிரிட்டியம் கலந்த நீரால் பேராபத்து ஏற்படாதெனவும் அதனை சுத்திகரிப்பதை விட கடலில் அப்படியே கொட்டிவிடலாம் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனினும் உடலின் மிக மென்மையான திசுக்களுக்குள் நுழையும் தன்மை கொண்ட டிரிட்டியம் கதிர்களால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் இது சிறுவர்களுக்கு அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகின்றது. இதனால் புகுஷிமாவிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை கடலில் கொட்டுவதா வேண்டாமா என்பதில் சர்ச்சை நீடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.